குருவே சரணம். என் பேரு ஸ்ரீமதி ரங்கநாதன். கீழ்பா கார்டன்லேருந்து வந்திருக்கேன். நான் 20 வருஷமா உங்கள் சத்சங்கங்களில் கிளம்பிட்டு வந்துருக்கேன். ஆனால் இப்போ கேமரா முன்னால் முதல் தடவையாக வந்து கலந்துக்கிற போது ஒரு புதிய அனுபவமாகவும் ரொம்ப பாகியமாகவும் நான் கருதுறேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுடைய வாய்ஸ் வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஆனால் அந்த ஸ்ரீமதி ரங்கநாதன் யாரும் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நேரடியாக பங்கு பெறுற உங்கள் அனுபவம் வந்து இன்னும் இதுவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்காத கேள்வி இல்லை, நீங்கள் கலந்துக்காத இதுவே கிடையாது. அந்த மாதிரி தான், நீங்கள் தான் கிட்டத்தட்ட பிரதம சிஷ்யன்ற லெவலுக்கு அது நடந்துட்டு இருக்குன்றது தெரியும் தெரியும். அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. இப்போ சசங்கத்துக்கு போவோம். உங்களுக்கு தெரியும் குமரேசன், மாரியப்பன், எங்கர் சால் இவங்களையும் உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் தெரியும். இவர் வந்து ஸ்ரீனிவாசன். ஐயா வணக்கம். ஐயா, அம்மா இப்பதான் முதல் முதல்ல வீடியோல வந்திருக்காங்க. நான் அம்மாவோட ஒரு உந்துதல்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு கிரிப்பை கொடுத்தது. அம்மா எல்லாம் ஒரு இணக்கமா இல்லைன்னா எங்களால வந்து அந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட இந்த பங்கு வந்து எப்பவுமே எங்க கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஐயா ஸ்ரீனிவாசன். ஐயா என் பேர் ஸ்ரீனிவாசன், உரப்பக்கத்துலேருந்து வருவேன். 49 வயசு ஆகுது. 5 வாரமா தங்களோட சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கேன். இறை சித்தம் பாக்கியம். ஐயா பாத்தீங்கன்னா 2 கேள்வி இருக்கு இன்னைக்கு. முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய போலிகள் ஆன்மீகத்துல பெருகிட்டா, குண்டலினி சக்தி தரேன், 3ஆம் கண் ஒழிப்பு நிலை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. பல வித இதுதான் ஞானம்னு அறிவிட்டு சொல்றாங்க. தானே மகான் ஞானின்ற தனக்கு தானே பட்டமும் கொடுத்துக்கிறாங்க. எது போலி எது உண்மைன்றது இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவன் வீட்லயே சும்மா உட்காந்துருந்தா கூட அவனுக்கு ஞானமா இருந்திருப்பானவன் போக தெரியல. அங்க போய் இவங்க குழப்பி விட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஞானத்தையும் பிடிக்கிறாங்க. அந்ததுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, ரமண மகரிஷி சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஞானத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் சொல்லியிருக்காரு. தாங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டது? ஞானினா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியுமா? இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ஞானம்ன்றத வந்து விவரிக்கவே முடியாது இல்லையா? அதை வந்து விவரிக்க முடியாதா? இல்ல ஒரு சிம்டம்ஸ் இப்படிதான் இருக்குமா, ஒருத்தருக்கு இப்படிதான் இருக்குமா, இது இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பக்குவப்பட்டிருக்கோம்ன்ற அந்த மனிதன் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த மனிதன் வந்து ஆன்மீக பயிற்சி பல பயிற்சிகளும் எடுத்துட்டு இருப்பான். இல்ல சும்மா நீங்க சொல்ற மாதிரி சும்மா உட்காந்துருக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம எந்த நிலையில இருக்கணும்ன்ற அந்த மனிதனுக்கு உணர்த்ததுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த மாதிரி போலிகள் கிட்ட போய் நிறைய பேர் மாட்டின்னு பணத்தையும் நேரத்தையும் வச்சு விரயம் பண்றாங்க. அதை வந்து கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி கொஞ்சம் தங்களோட பதில் வந்து கொஞ்சம்
மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப பகவான் கேள்வி முடிச்சிடலாம. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு கேள்விகள்னு சொல்லிருக்கீங்க, ரெண்டாவது கேள்வி அடுத்ததா கேளுங்க. ஏன்னா இந்த கேள்வியே நான் கேட்டிருக்கேன், வாங்கியிருக்கேன், உள் வாங்கியிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். சரி, அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். சரியா? ஆமாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறுல ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா வந்து கடைசியா வந்து ஞான சாதகத்துக்குன்னு தன்னுடைய இளவரசர் பட்டத்தையே துறந்தவர் யாரு? ஹிஸ்டரியில வந்தவர் யாரு? புத்தர். புத்தர் என்கின்ற சித்தார்த்தன், கரெக்டா? 2500 வருடங்கள் முன்னாடி, அதாவது பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். இந்த கணக்கை வந்து கிரைஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து 2018 சொல்கிறோம். 2018 ஒரு 500 வருஷம். அப்படின்னா இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட -500 இயர்ஸ், ஓகேண்ணா? 0 இயர்ஸ்லேருந்து -500 இயரில் சித்தார்த்தன் வந்து அங்கே பிறந்தார் இல்லையா? அதாவது வந்து லும்பினி கார்டன்லயே இங்கே தான் பிறந்தார் அவர், நேபாளத்தில் பிறந்தார். அப்ப இந்தியா ஒரே கண்டமா இருந்தது. அப்பேற்பட்ட இளவரசரா பிறந்தவர் அவரு. அவர் பிறந்த பிறகு அவர் அம்மா இறந்துட்டா, சிற்றன்மையால் தான் வளர்க்கப்பட்டவர். அவர் வந்து அறுதியிட்டு அவருடைய ஜாதகம் கணிக்கப்பட்டது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் பிறந்த பிறகு வந்து துறவி ஆயிடுவார், உலகத்துக்கே ஒரு போதிக்கிற பெரிய மகா துறவு நிலையை கொண்டு உலகத்துக்கே போதிப்பார், உண்மையை போதிப்பார், சத்தியத்தை போதிப்பார். அங்கதான் விஷயம். என்னத்த போதிப்பாரு? எல்லாத்தையும் போதிக்கிறது கிடையாது. உண்மை என்ன? என்னப்பா சத்து? என்னப்பா? இதேதான் வந்து இந்து மதம் வந்து 1000 வருடங்களாக சொல்லிட்டு இருக்கு. முதல் யுகத்துல 4 கால்கள்ல நின்றுதான் இந்த பசு. பசுன்றது என்ன? இந்த பிரம்மாண்டமான சிருஷ்டி. ஒரு பசுன்ற ஒரு பிராணி, அது வந்து 4 கால்கள்ல நிக்கிறது. அந்த மாதிரி 4 கால்கள் இருந்ததுன்னு சத்தியம் தர்மம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 கால்கள்ல 3 யுகங்களுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப நடக்கிறது வந்து கலியுகம். கலியுகத்துல ஒரே காலில் தான் நிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இந்து மதத்துல பாத்தீங்கன்னா வசிஷ்ட மகர்ஷி, விஸ்வாமித்ர மகர்ஷி, இவங்கெல்லாம் மக ரிஷிகள். இவங்கெல்லாம் முக்தி அடைந்தவர்கள், ஜீவன் முக்தி அடைந்தவர்கள், ஞானம் அடைந்தவர்கள். இப்படி இந்து மதத்துல தான் இருந்திருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை. வேற எங்கெல்லாம் இருந்திருக்காங்க, வேற மகான்கள்லாம் இருக்காங்க, வேற மதங்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க வெளியில வந்து அவங்க அதை ஒரு மதமாவே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய சித்தாந்தம், அவங்க அனுபவித்ததை, அவங்களும் இதே தான் அனுபவிச்சிருக்காங்க. இத அப்பேற்பட்ட அந்த சத்பொருளை, மெய்ப்பொருளை, மெய் உணர்வை, மெய் அறிவை, இதை தான் அனுபவிச்சிருக்காங்க. அது அறுதிட்டு ஒரு கோடு போட்டு அந்த சைடு அதுப்பா அப்படின்றது. இதையெல்லாம் இவர் வந்து புத்தர் வந்து சித்தார்த்தன் வந்து 29 வயசுல துறந்து கிட்டத்தட்ட 6 வருடமோ என்னவோ கொடிய தவங்கள் இருந்து உடம்பு வந்து செல்லடக்கன்னா போயிடுச்சு, அந்த மாதிரி ஆகி அந்த ஞான நிலையை அடைந்தார். தெள்ள தெளிவா தெரிஞ்சது, அடாடா இதுதானா அப்படின்னு போய் முடிஞ்சது. புரியுமா? இதுதானா? ஆனா இதுதானான்னு தான் போய் முடியுது எல்லாருக்குமே, ஆனா சொல்ல முடியாது. நம்மளுடைய ஆழ்ந்த உறக்க ஸ்திதியை தயவு செஞ்சு யாராவது விளக்கி சொல்லுங்களேன். நீங்களே அற்ற ஒரு தளத்துல நீங்க இருந்ததை பத்தி நீங்க பேச முடியுமா? வார்த்தைக்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமா? ஆனா அப்படிதான் ஞானம் வந்து முடிவடையுது. அது வந்து இந்த மனிதன் சொன்னாலே நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். போ கேமரா வச்சு இதை வச்சு இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன? நம்மளுக்கு பேசுகின்ற பாஷை வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும், பக்குவப்பட்டிருக்கும் இல்லையா? உட்கார்ந்து நுணுக்கமான பொருட்களை ஆராய்ஞ்சதுனால தானே இவருக்கு அந்த கேள்வி வருது. எல்லாரும் ஆன்ம ஞான தாகம் கொண்டு நம்மை நாமே தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதுவே ஏன் தேடுறோம்? அதுல வந்து ஏதோ பண்பட்டு வந்துருக்கோம்.
அந்த பண்படுதல் கூட பல ஜென்மங்களாக நடந்துருக்குன்ற உண்மைகள் எல்லாம் இதுக்கு பின்னாடி வருது. இதுக்கு பின்னாடி வருதுன்னா என்ன, நாம் உள்ளே செல்லும் போது நமக்கே தெரிய வரும். ஒரு புத்தர் வந்து ஞானம் ஒரு ஒரு தருணத்துல அவர் அடைஞ்ச மாதிரி, ஒரு புத்த பூர்ணிமா அன்னைக்கு அவர் பிறந்தது பூர்ணிமா, அவர் ஞானம் அடைந்தது பூர்ணிமா, அவர் விதேக முக்தியானது பௌர்ணமியில பௌர்ணமியில. அதனாலதான் எப்பவுமே வந்து குரு 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 பூர்ணிமான்வாங்க. அது ஏப்ரல் மாசமோ மே மாசமோ வரும். அது குரு பூர்ணிமானே மகான் புத்தரை நினைச்சு எல்லாரும் அன்னைக்கு குருவுக்கு இது பண்ணுவாங்க, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு கிளம்பிடுவாங்க. ஸோ அப்படி வந்து அறுதிட்டு பாடுபட்டாரு, பட்டாரு, உணர்ந்தாரு. ஆனா உணர்ந்த பிறகுதான் தெரியும், இந்த மூன்று நிலைகளுக்கும் அடங்காமல், எண்ணமாக உதியாமல், அதாவது நினைப்பாக உதியாமல், நினைப்பு தான் சொல்லாருது. ஸோ நான் சொல்ல பத்தி பேசல, அதை விட்டுருங்க. சொல்லுன்றது அடுத்த லெவல், கீழே இறங்கி நான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறது தான் சொல்லு. இப்ப எனக்கு எழுந்துக்கிற எண்ணத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், கிளியரா நான் பார்த்துட்டேன். அட இது என்னடா இது பேத்தல், எப்படிடா தனியா வார்த்தை உள்ள வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்க்க பாக்குறேன். நானும் ஆன்ம பொருளை பாக்குறேன். அதே வந்து ஒவ்வொரு ஞானியுமே வந்து எடுத்த எடுப்புல வந்து அது அப்படியே வந்து திட்டமா அதை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா இப்ப நாங்க கூட தான் கண்ணை முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், உங்களை பாக்குறோம். நான் என் உடம்பையே பாக்குறேன், நீங்க கூட சொல்லுவீங்க. நானும் என் உடம்ப பாக்குறேன், அவர் கேமரா வச்சிருக்காரு, இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. நாங்க பாக்குறதெல்லாம் வேற, நீங்க பாக்குறதெல்லாம் வேறையாண்ணா. நான் வந்து நாங்க நாங்க நானு அப்படின்றத தன்மை என்னன்னா, அங்க வந்து எண்ணங்கள் வந்து சருகுகள், சத்து சாரமற்றவைகள், காட்சிகள் சருகுகள், உலகம் சருகு, சத்து சாரமற்றது, கம்ப்ளீட்டா எல்லாமே சத்து சாரமற்றது. அப்படின்னா அங்க என்ன இருக்கு, என்ன இருக்குன்னா தூய இருப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த ஊடகங்கள்லாம் இருக்கு, இடைப்பட்டதா ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் இது நிலையா அது பாதிக்கப்படுதா நீங்க உட்கார்ந்துருக்கிறதுனால, இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால, என்னுடைய உடல் இருப்பதுனால. அத போல அந்த ஒரு இருப்பு வந்து ஸ்பஷ்டமா துணங்கிக்கிட்டே இருக்கும். எந்த எண்ணங்களும், எண்ணங்கள் வரும், வராம இருக்காது, வரும். பட் சத்து சாரமற்றவைன்றது வரதுக்கு முன்னாடியும் அப்படித்தான் இருக்கும், வந்து கொண்டே இருக்கும் போதும் அப்படித்தான் இருக்கும், செய்து கொண்டே இருக்கும் போதும் கூட அப்படித்தான் இருக்கும், செய்து முடித்த பிறகுனும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் அதுல சந்தோஷம் அடைந்தவன் திறக்க மாட்டான், துக்கமற்றவன் திறக்க மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் ஏதுவாக அதனுடைய பாதிப்புகளையே ஆட்படாமல் ஸ்பேஸ் எப்படி நட்சத்திரங்களும் எரிகற்களும் சூரியன்களும் சந்திரன்களும் பூமியும், புரியுதா, பூமியில நடக்கிற அத்தனை அனர்த்தங்களும் அத்தனையும் தாண்டி ஸ்பேஸ் வந்து தான் தானா சொச்சமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உச்ச இருப்பா வந்து மெய்ப்பொருள் சாதா இருந்துகிட்டு இருக்கு. பொருமா சாதா இருந்துகிட்டு இருக்கு. இவங்க அடையும் போதுதான் அது வரல. அவங்க சொல்றதும் என்ன, நான் சொல்றதெல்லாம், நான் குறிப்பிடுறதெல்லாம் நீங்க சொல்ற அந்த இவங்களை கிடையாது, நான் சொல்றது அவங்க தான் அறுதிட்டவங்க. பகவான் ரமணர் வரைக்கும் அது தெள்ள தெளிவா ஸ்புடமா நாளும் பொழுதும் மெய்ப்பொருள் ஒண்ணுதான் வாழ்க்கை. ஏன்னா அதுதான்ப்பா இங்க இருக்குன்னு ஆயிடும் உங்களுக்கு. குமரேசன் வந்து தனியா வந்து இருக்கிற குமரேசன் வந்து உபயோகத்திற்காக, குமரேசன் என்கிற கணவன், ஸ்ரீமதி என்கிற மனைவி, ஸ்ரீமதி என்கிற தாய், ஸ்ரீமதி என்கிற தமக்கை, ஸ்ரீமதி என்கிற ஒரு சிஷ்யை அப்படின்னு எல்லாமுமே வந்து வெறும் வந்து கொடியில உலத்திருக்கிற துணி ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி. காத்தால நீ துணியை உலத்திட்டு வந்துட்டு நம்ம மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உபயோகத்திற்காக நல்லா தெரியும், காயறதுக்காக வெயில போட்டுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கு போறோம். அத போல இவங்களுடைய ஒவ்வொரு விழிப்பு நிலையும், ஒவ்வொரு உறக்க நிலையும், கனவு வந்து கனவே வராது, கனவு வர்றதுக்கே சான்ஸ் இல்லை, ஒரே நிலைதான். அவங்க நல்ல தெள்ள தெளிவா அதை உணர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரியா திட்டம் போட்டு சட்டமாக அந்த மெய்ப்பொருள்ன்றத உணர்றது வந்து அதுதான் உண்மையான நான்.
இது வந்து பைபிள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜெகோவான்ற ஒரு வார்த்தையில ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் தட் ஐ ஆம், நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு வேத மந்திரமும் சொல்லுது. நீ அதுவாக இருக்கிறாய், அது தட் ஐ ஆம் அப்படின்ற ரெண்டு வார்த்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்க ஸ்திதி. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த பிரம்மாண்டமான படைப்பும் இல்லை, அந்த தனி மனிதனும் இல்லை, ஞானம் அஞ்ஞானம் இல்லை, ஆனா அது ஒரு அறிவற்ற நிலையாக ஒரு மனிதனிடம் சென்று கொண்டிருக்கிறது. கரெக்டா இல்லையா? நீங்க தூங்கி கிடக்கீங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும். உங்க அப்படின்னா என்ன, எது தூங்கி கிடக்கிறது? இப்ப விழித்திருக்கிற என்னுடைய உடல் உணர்வு, எண்ணங்கள் உணர்வு, பாவங்கள் உணர்வு, உணர்ச்சிகள் உணர்வு, இவைகளெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அது பேர் தானே தூக்கம். அந்த மாதிரி தூக்கமே வந்து அற்றுப்படும். அதுதான் உண்மையான மெய்ஞானத்துக்கு, மெய் அறிவுக்கு, மெய் உணர்வுக்கு, மெய் இருப்புக்கு, மெய் பாவத்துக்கு பொறுமா. மெய்யில எண்ணம் கிடையாது, மெய்யில தனி உணர்ச்சி கிடையாது. அதுக்கு வீசிக்கிறது, அதுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து அப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. விஸ்வாமித்ர மகரிஷி அப்படி கஷ்டப்பட்டிருக்காரு. வசிஷ்டர் ஒத்தர் தான் பிரம்மரிஷியா இருந்தாரு. அப்படி இருந்தவர்கிட்ட இப்படியாவது நம்ம வந்து, அவர் சத்திரிய வம்சத்துல வந்து ஒரு ராட்சச குணம், ராட்சச குணம் கொண்டவர், புரியுதா? அத்தனை தரம் அவ்வளவு தபோ பலங்களையும் இழந்திருக்காரு. உள்ள போற பாதையிலேயே எல்லா பலங்கள், இதெல்லாம் வந்து வெறும் மனபலம் கிடையாது. மூணு விதமான பலங்கள் இருக்கு. மனோபலம், புரியுதுங்களா? உலகம் கொடுக்குற சுட்டறிவு மூலமா கிடைக்கிற கான்பிடன்ஸ் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இந்த கோர்ஸுக்கு நாலு தடவை போயிட்டேன்னா எனக்கு கான்பிடன்ஸ் கிடைக்கும், அப்புறம் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறேன் வேலைக்கு அப்படின்னுவோம், புரியுதா? இல்லாட்டி நான் எனக்கு பயமா இருக்கு, என்ன அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு புரியாது, அப்படியே போனேன்னா புரியாது, அப்படியே ஃபெயில் ஆயிடுவேன், இப்போ எழுதி கொடுத்துறேன். அதனால முதல்ல நான் கோர்ஸ் போய் அட்டன் பண்றேன், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு அப்பா கூட ஒரு சண்டை போட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கோசரம் ஒரு குழந்தை போறதுன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்புறம் மனோபலம், புரியுதுங்களா? மனோபலம்னா என்ன? இதே தான், இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு தெம்பா இருக்கிறது, புரியுதா? ஒரு இடத்துக்கு போற வழி ராத்திரியானாலும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல, இப்படிதான் போனோம், அப்படிதான் போனோம், எப்படியும் போய் நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு அந்த டிரைவர் நம்மளை அழிச்சிட்டு போனான்னா அது ஒரு மனோபலம். அது மேல புத்தி பலம், புத்தி பலத்துல வந்து நிறைய அனுபவங்கள் மூலமாக எடுக்கப்பட்ட பாடங்கள் வந்து ஒரு பலமா இருக்கும், அது வந்து புத்தி பலம். இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஜென்மங்கள்ல போயிட்டு இருக்கிற பலங்கள், புரியுதுங்களா? இது வந்து அறிவதனால் கிடைக்கும் பலம், தெரிவதனால் கிடைக்கும் பலம், புரிவதனால் கிடைக்கும் பலம். இந்த பலங்கள்லாம் வந்து கதி கொண்டு போய் சேர்க்கிறது. அங்க வந்து ஆன்ம பலம்னே ஒண்ணு இருக்கு, அது வந்து உணர்வை வீக்க வச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா வந்து மூன்று நிலைகளும் போய்கிட்டே இருக்கும். மூணுமே ஒன்றுதான் அவங்களுக்கு. யாருக்கு? உணர்ந்தவனுக்கு. உணர்ந்தவனுக்கு வந்து விழிப்பு நிலை, கனவு நிலை, இது ரெண்டும் புத்தி வந்து பிளான் பண்ணி வெளில விடுது. நம்மளோட விழிப்பு நிலைன்றது ஆல்ரெடி வந்து புனையப்பட்டது, புத்தியில் வாசனைகளால் புனையப்பட்டு அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அதோட இந்த பிரபஞ்சமும் அதே புத்தியில புனையப்பட்டு இங்க இருந்திருக்கோம், இங்க இருந்திருக்கோம் நம்ம. போன ஜென்மத்துல இருந்திருக்கோம், போன ஜென்மத்துல இருந்த விட்டு போன வீரியம் வரைக்கும் அந்த உடலால முடியல, அந்த உடலை மனம் விட்டுடுது. மனம் சதா இருந்துகிட்டு இருக்கு. ஞானம் அடைஞ்சாதான் மனம் முடிவுக்கு வருது. அது பேர் தான் மனோ நாசம்னே பேரு. சோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து மனத்தை கடந்தவங்க. நம்ம இங்க இருந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்கோம். ஞானிகள் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸ் இருக்கு. அவங்க பர்பஸ் என்ன? இப்பேற்பட்ட கனமான ஒரு மெய்ப்பொருளை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். மெய்ப்பொருள் நிக்குது, மெய்ப்பொருளாவே ஏத்திது. இது இந்த உலகத்து பொருட்கள் அல்ல, பணம் அல்ல, உடல் அல்ல, உடல் ஆரோக்கியம் அல்ல, மனோபலம் அல்ல, புத்தி பலம் அல்ல. அதுல புத்தி பலம் இல்லாட்டி புத்தி அதைரியம், கோழையா இருக்கிறது, வீரம் இல்லாம இருக்கிறது, தைரியம் இல்லாம இருக்கிறது, படிச்சவனா இருக்கிறது, படிக்காத, இந்த சைடே கிடையாது. இது எல்லாம் வந்து வினைகள். வினைகள்னா என்ன? சூரியன் நம்மளுக்கு முன்னாடி, இந்த மனித சமுதாயம் வரத்துக்கு முன்னாடியே எவ்வளவோ கோடி வருஷங்கள் இருந்திருக்கும்ல, அதுவே வந்து இங்க வந்து வினைகள்னால இருக்கு. பொறுமா. அப்புறம் ஒரு மனிதனை பத்தி சொல்லுவானே,
சோ அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு கம்ப்ளீட் நட்சத்திரமாக ஸ்டாராக இதே 18 கோள்களில் 11 கோள்களில் ஒரு கோளான பூமியில மனிதன் வரப்போறான்றது கூட அதுக்கு தெரியாது. ஆனா எவ்வளவோ கோடி வருடங்களாக அது வானத்துல ஜொலிச்சிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கூட கர்மவினைகளுக்கு ஆட்பட்டவைகள். இங்கு தோற்றத்துல ஒரு புள்ளி ஆகாயத்திலிருந்து அடர்த்தியான ஸ்தூலமான கோள்கள் வரைக்கும் எல்லாம் சகலமும் துகள்கள், கோள்கள், பார்ட்டிகல்ஸ், வேவு, எல்லாம் இங்க எதுவுமே இல்லை. எல்லாம் சபாடாமிக் லெவல்ஸ் எல்லாம் கூட அதுல வந்து விஞ்ஞானிகள் வந்து இந்த விஞ்ஞானத்தெல்லாம் கடந்து நேரடியாக எண்ணமே, எண்ணம் வந்து இன்னும் விஞ்ஞானம் வந்து பார்க்கல. உங்களுடைய நினைப்ப எண்ணம் விஞ்ஞானம் வந்து பார்க்கல, இந்த பௌதிக விஞ்ஞானம் வந்து பார்க்கல. புத்தர் காலத்துலாம் அடியோட இல்லை, சரிங்களா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் வாங்க நான் கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துறவுக்கே கூப்பிட்டாரு அவரு. அதனாலேயே இந்து மதத்துல அவர் ஏத்துக்கல வேற, புரியுதுங்களா? எல்லாரையும் இவர் துறவு கூப்பிடுறாரு சொல்லிட்டு, ஏன்னா அவரே திறந்துட்டார்ல. முன்னுதாரணமா ஒரு பெரிய இளவரசன், சக்கரவர்த்தியோட இளவரசன், அரசியல் பொறுப்பை ஏத்துக்க வேண்டியவன், அப்படி போனார்ல. ஆனா போனதனுடைய பர்பஸ் சாரம் வந்து இன்னைக்கு அப்பேற்பட்ட சாரத்தை வந்து கொடுத்துருக்காரு அவர். அப்பேற்பட்ட அமிர்தமான அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து ஏகப்பட்ட உலகம் பூரா வந்து சிஷியர்கள் இருக்காங்க. இன்னை வரைக்கும் ஆத்மார்த்தமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளவோ பக்குவமான ஞானிகள்லாம் அந்தந்த மதங்கள்லயும் எல்லா மதங்கள்லயும் இருக்காங்க, புரியுதுங்களா? இது லட்சணம். லட்சணம்னா என்ன, அங்க ஒன்னா பொருள் இருக்கு. அதே போலதான் நம்மளுடைய அவதார புருஷன் சொல்ற திரேதா யுகத்துல இருந்த ராமபிரானும் துவாபர யுகத்துல இருந்த கிருஷ்ணரும் ரெண்டு பேருமே ஞானிகள். அதுல முக்கியமா ராமர் வந்து 11 வயசுக்கெல்லாம் அந்த வசிஷ்ட மகரிஷி ஆசிரமத்திலேயே இருந்து ஆன்ம ஞானம்னா என்னன்னு மெய்ப்பொருளை உணர்ந்தார், உணர்ந்தார், கிளியரா உணர்ந்தார். அந்த பக்குவத்துலதான் ஒரு 16 வயசு இளைஞன் ராமன் என்ற இளைஞன் முதல் நாள் வந்து அவனுக்கு சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்த நாள் காத்தால எழுந்து வராரு, பட்டாபிஷேகம் நடக்க போதோ இல்ல எதையும் எதிர்பார்க்காம வராரு. வரவர்கிட்ட என்ன சொல்லுது, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீ வந்து 14 வருடம் வனவாசம் போகணும், இது உங்க அப்பாவுடைய ஆணை அப்படின்னு கைகையினால் கூறப்பட்டது. முதல் நாள் வந்து இந்த ஒரு இதை வந்து விதைச்சிட்டாங்க. சாதாரண மனம் என்னவாகும், எக்ஸைட்டட் ஆயிடும். நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஒரு தீபாவளி வரப்போகுதுனாலே ஒரு 10 நாள் முன்னாடியிலிருந்து எக்ஸைட்டடா இருப்போம். ஒரு 16 வயசு பையனுக்கு, நல்ல மெச்சூரான பையனுக்கு, நீ அடுத்த நாள் வந்து இந்த பூலோகத்துக்கு, இந்த பூமிக்கு, பரந்த பூமிக்கு, பாரத கண்டத்துக்கு நீ மகாராஜாவாக போற, இனிமே நீ இளவரசன் கிடையாது, நாளைக்கு நீ மகாராஜா, சக்கரவர்த்தி பட்டம் உனக்கு சூட்டப்பட போகிறது அப்படின்னு சொன்னவொன்னா ராத்திரிகளும் தூங்கிடக்கூடாது. ஆனா அடுத்த நாளும் கேஷுவலா வராது. வந்தா அப்படியே ஆப்போசிட் கொடுக்கப்படுது. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள 14 வருடங்கள் வனவாசம், பிரைம் யூத்ல பொறுமா, இப்ப நடக்குமா அப்படின்னா இங்க என்ன, ஏன் நடக்காது? அந்த மனம் என்ன மனம், அந்த மனம் வந்து இல்ல பூமி, அதாவது தான் ஆளப்போகிற தேசத்தையும் தன்னுடைய உடலையும் நான் என்கின்ற அந்த அனைத்தையும் பார்த்து விட்டது, கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. காடும் ஒண்ணு, நாட்டுல மகா சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டமும் ஒண்ணு, அதுலயும் துன்பம் கிடையாது, இதுலயும் இன்பம் கிடையாது, இதுதான் சமத்துவ பாங்கு. உண்மையா நான தரிசிச்சா என்ன ஆகும், உண்மை பொருளை உணர்ந்தால் என்ன ஆகும் ஒரு ஜீவனுக்கு அப்படின்றத வந்து நம்ம ராமண மகரிஷி அறுதிட்டு கொடுத்துருக்காரு. இப்ப நடக்கிறது ஆன்மீகமே கிடையாது. நான தரிசிச்சா அதை பணத்துக்கு ஈடாக 1 ரூபாவும் வாங்கக்கூடாது, 1 கோடியும் வாங்கக்கூடாது, வாங்கவே முடியாது, வாங்குபவன் இருக்க மாட்டான். ஆன்மீகம் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன், அதுல உத்திகளெல்லாம் நான் கையாளுகின்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு அது உன்னுடைய உன் கையில் அகப்பட்ட பொருள் அல்ல, விழிப்பு நிலை பொருள் அல்ல, 3 நிலைகளையும் கடந்தது, விளங்குதுங்களா? 3 நிலைகளையும் கடந்ததை உணர்ந்தவர் தான் ராமர். 3 நிலைகளையும் கடந்ததை உணர்ந்தவர் தான்
பகவான் கிருஷ்ணர் மூன்று நிலைகளையும் கடந்ததை உணர்ந்தவர் தான் பகவான் புத்தர். மூன்று நிலைகளையும் கடந்ததை உணர்ந்தவர் தான் எல்லா மதங்களிலையும் இருக்கிற எல்லா மகான்களுமே. அவர்கள் அந்த பாஷையில சொல்றாங்க, அவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள். பகவான் ரமணரை சொல்லவே வேண்டாம், கிளியார சொல்லிட்டார். ஒரு அதாவது உள்ளது 40 கடைசி பாட்டே வந்து ஜீவன் முக்தினா என்ன, உள்ள இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஞான நிலையா இருக்கிற ஒரு பெரிய மகத்தான தோன்றாத மறையாத கூடாத குறையாத தேயாத அழியாத அந்த பொருளான உண்மை நான் அப்படின்றது என்ன அப்படின்றத ஒரு துல்லியமா கொடுத்துருக்காரு 40வது செய்யுள்ள உள்ளது 40. அது வந்து லட்சணம். இந்த இந்த லட்சணம் வந்து இங்க எங்கேயுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எங்க இருக்குன்றது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி உங்களுக்கு தெரியாதா? அந்த பாட்டை பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கிடும். உள்ளது 40 கடைசி பாட்டுங்க, 40வது பாட்டு. உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுத்தியின் நில்லுரைப்பன். உருவம் அருவம் உருவம் உருவருவமாயும் மகந்தை உருவழிதல் முக்தி உணர். அத விஞ்ஞானமா எடுத்து பதப்படுத்தி இதுதான் இதனுடைய தராசு தட்டு. உன்னை வந்து அது நீ வந்து என்ன பேர் வேணா கொடுங்க, நீங்க லைனா சொல்லிட்டு வந்தீங்க குண்டலினி எழுப்புறேன்னு சொன்னாங்கன்றீங்க, அப்புறம் வேற என்னன்னு சொன்னீங்க குண்டலினி, அப்புறம் மூன்றாவது நெற்றி கண்ணை திறக்கிறேன், முகத்துக்குள்ள என்னமோ இருக்கு, உள்ள ஒரு கண்ணு இருக்கு, அதுக்குள்ள நான் போய் திறக்க போறேன், நான் பார்த்துட்டேன், நான் அந்த கடவுளை பார்த்துட்டேன், அந்த அந்த பார்த்த அவருடைய நான் என்னுடைய மூலத்தை போய் பார்த்தாரா? அங்கதான் கேள்வி. பார்த்த நானுடைய உற்பத்தி தானத்துல போய் பார்த்தா தானே கடவுள்ன்றதுதான் உணர முடியுமே தவிர, அங்க கடவுளை போட்டோ பிடிச்சிட்டு இருந்து தன் மனத்திரையில நிறைய எண்ணங்களாக மாத்தி வச்சுக்கிட்டு உணர்ச்சிகளாக மாத்தி வச்சுக்கிட்டு அது எப்படி கடவுளாகும்? ஆழ்ந்த உறக்கத்துல நீயே இல்லாமல் இருந்த விழிப்பு நிலையில உன்னுடைய புத்தியினுடைய படைப்பா தானே இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல நீயே இல்ல, ஆழ்ந்த உறக்கத்தையும் கடந்த நிலையில இருப்பது அது. ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல தனி நான் கிடையாது. அததான் இந்த இந்த செய்யுள்ள அவர் விளக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, உருவம் அடையக்கூடிய முக்தியானது, ஒருவர் அடையக்கூடிய முக்தியானது உருவம் அருவம் உரு அருவம். உருவம் உள்ளது என்றும் ஒரு முக்தி அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? நான் முக்தி அடையிறேன்னா நிறைய கற்பனைகள்லாம் நம்ம வச்சுருப்போம், நான் இந்த பாடி போயிடும், முக்தி அடைகிற அந்த தருணத்துல நான் இந்த பாடியில இருக்க மாட்டேன், என்னமோ ஒரு ஜோதி ரூபமா பாடிக்கு மேல கீழே சைட்ல எல்லாம் இருப்பேனே தவிர பாடியில இருக்க மாட்டேன். போருமா, இல்லாட்டி பின்னாடி ஒரு ஒளி வட்டம் தெரியும். இது வந்து இதெல்லாம் வந்து கண்ணு இருக்கிறவனால தானே இதெல்லாம் பேச முடியும். சோ கண்ணுன்ற ஒரு இந்திரியம் மூலமாக அடையக்கூடிய ஒரு அவ்வளவு சின்ன விஷயமா தான் இருக்கும். இப்ப பேசுகின்ற அத்தனை நீங்க சொல்றவங்க அத்தனை பேரும் அவங்க இந்த கண்ணாலேயோ இல்லாட்டி இந்த கண்ணை மூடிக்கிட்டு அவங்க தியானத்துல உட்கார்ந்த உடனே உள்ள இருக்கிறது இப்ப அது பேர் என்ன, மனக்கண். கரெக்டா? கனவு காண்பது எது? அருவமான இந்த உடல் கிடையாது, அங்க வேற கண். அந்த கனவே வந்து அந்த கண்ணு மூலமாவே கனவு எரியிறது. இப்ப விழிப்பு நிலையில கூட நம்ம எப்படி எல்லாம் வந்து புத்தி மூலமா அங்க போயிட்டு இங்க போலாம் அப்படின்னு இங்க உட்கார்ந்துகிட்டு இருப்போம், அங்கன்றது இங்க இருக்கும், இங்கன்றது இங்க இருக்கும், இது வந்து டோக்கியோவா இருக்கும், இது நியூயார்க்கா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டோக்கியோவுக்கு போயிட்டு நியூயார்க்குக்கு போலாம் நம்ம நினைக்கிறோம் வச்சுக்கோங்க, நினைக்கிறது உள்ளதானே நீ நினைக்கிற, அதை கூட அந்த நினைப்பு கூட அதுக்கு ஒரு கண்ணு மூலமா தானே நினைக்கிற, அந்த எண்ணங்களோட பேசுதல் எல்லாம் வந்து காணுதல் நினைத்தல்
அதெல்லாம் உருவம் கொண்டது தானே, உணர்ச்சி கொண்டது தானே. உணர்ச்சி நீ பாக்குற இல்ல, டோக்கியோ உணர்ச்சி சொல்ற. டோக்கியோவுக்கு போயிட்டு நியூயார்க் போலாமா, இல்லாட்டி நியூயார்க் போயிட்டு டோக்கியோ போலாமா, ரெண்டு உணர்ச்சியும் உங்ககிட்ட கிளியரா மனக்கண்ணுல பதிஞ்சு கிடக்கு. இதுக்குள்ள அசையறது பேர் தானே மனக்கண்ணுல அசையறது. இந்த மாதிரி கண்ணு கிடையாதுப்பா, நெற்றி கண்ணு இந்த கண்ணு கிடையாதுப்பா, புரியுதா? சாதாரண பாமர மனுஷனுக்கு அவன் குடிசையையும் அவன் பிளாட்பாரத்தையும் விட்டா அவனுக்கு ஒண்ணும் தெரிய போகுது இல்ல. ஆனா உலகமா கோடீஸ்வரர்கள் என்ன நினைப்பாங்க, இப்படிதான் நினைப்பாங்க, டோக்கியோக்கு போயிட்டு நியூயார்க் போலாம்பா அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசுவாரு. அவங்க தத்ரூபமா அந்த மாதிரி சர்வசாதாரண, காத்தால டோக்கியோல டிஃபன் சாப்பிடுறாங்க, மத்தியானம் நியூயார்க்ல வந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா? பிளாட்பாரங்காரனுக்கு என்ன தெரியும், அவன் மனக்கண்ணு அந்த அளவுக்கு உள்ளதான் இருக்கும். சோ இதுவும் ஒரு கண்ணு, இந்த மாதிரி கண்ணா அப்படின்னு பேசுறாரு, புரியுதுங்களா? அடையக்கூடிய முக்தி என்றது, முக்தின்னு என்ன கண்டிப்பா இருக்கு சொல்லிட்டாரு. அது பாருங்க, அடையக்கூடிய என்ன அர்த்தம், கூடிய முடியக்கூடிய, கை கூடக்கூடிய, எல்லாரிலையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்தி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்துட்டு பகவான் கேட்டது. அப்படின்னா இருக்கு, புத்தர் காமிச்சிட்டாரு, வசிஷ்டர் சொல்றார், பகவான் கிருஷ்ணர் இருந்திருக்காரு, பகவான் இவர் இருந்திருக்காரு, ராமர் இருந்திருக்காரு, இப்படின்னு அவதார புருஷர்கள்லாம் இருந்திருக்காங்க. ராமணர் எடுத்து சொல்றாரு, அடையக்கூடிய முக்தியானது உருவம் உள்ளது என்றும் உருவமற்றது என்றும் இரண்டு விதமாகவும் உள்ளதென்றும், உருமா உருவம் கூடியது இந்த மாதிரி, புரியுதுங்களா? இதே மாதிரிதான் டோக்கியோக்கு போயிட்டு நியூயார்க் போற மாதிரி, சரி ஃபர்ஸ்ட் முக்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உடம்புக்குள்ள திருப்பி வரலாம், ஓகேவா? அவர் கொடுக்கிறாரு, அந்த கடை போட்டிருக்காரு, அவர் சொல்றாரு, நீங்க வாங்கோ என்லைட்டன்மென்ட் 30 days, என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் படியுங்க, அப்புறம் உங்களுக்குள்ள நான் அந்த கண்ணுக்கு லைட் ஏத்தி விடுறேன், கனெக்ஷன் கொடுக்குறேன், எங்கிட்டதான் மொத்த கனெக்ஷன், நான் தான் சோல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படி தொட்டேன்னா போறோம், புரியுதா? என் கை முனையில இருக்கு, உங்க நெத்தியை நான் அப்படி தொட்டேன்னா போறோம், உடனே டக்குன்னு உள்கன் தந்துடும். ஒரு ரெண்டு நாளைக்கு குறு 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 குறுன்னு, ஒரு வாரத்துக்கு குறு குறு குறுன்னு புத்தி தான் மழுகி போவோம். ஆன்மஞானம் தேடுறதே ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு எல்லாரும் நம்புறோம், சகலமான உயிர்களும் நம்புறது, ஒரு குருவி நம்புறது, காலத்தால சூரியன் வரப்போகுது, நான் ஜாலியா பறந்து நெல்மணிகளையும் இதையும் சாப்பிட போறேன் அப்படின்னு திருண்டு ஜீவன், அஞ்சு விதமான புலன்களை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. உள்ள உயிரினங்களோட ஏதோ ஒருத்த நம்பி இருக்கு, இந்த மனுஷனுக்கு மாத்திரம் ஒருத்த கடவு இருக்கிறான், வா 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 போட் போட்டிருக்கேன் வா. இன்னும் நான் இருக்கிற அந்த இடத்துல நான் என் கைப்படணும், கைப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு காசு, புரியுதா? என் காலை நீ தொட்டேனா அதுக்கு ஒரு காசு, நான் கொடுக்குற கோர்ஸ் எல்லாம் வந்தேன்னா அதுக்கு ஒரு காசு, எப்படி நடக்கும்? யாரு? நீயும் பரம்பொருள். இந்த பிரம்மாண்டத்துல ஒவ்வொரு புள்ளி ஸ்பேஸ் எல்லாம் பரம்பொருள். ஆனா பிரம்மாண்டத்துல போய் உணர முடியாது, அத நம்மளுக்குள்ளதான் போகணும், அதுக்கு குரு தேவை. ஆனா உனக்கு வந்து நீ பிரமிச்சு வந்து என்ன ஏதுன்னு தெரியாம, எல்லாருக்குமே என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனாலும் வந்து நம்ம புத்தியை கொடுக்கறதுன்றது என்னது, நம்ம கற்பையே இழக்கிற மாதிரி, புத்தி சீர்கெட்டு போச்சுன்னா ஏதோ ஒரு வழிமுறைன்னு சொல்லிட்டா, ஏமா எப்படி வந்து உள்ளுக்குள்ள கனவாக வீரியும் கண் வந்து நெற்றி கண்ணா இருக்க முடியும், ஞான கண்ணா இருக்க முடியும்? இப்பவே அந்த கண்ணு தான் இருந்துகிட்டு இருக்கு. நனவாக வாழ்வது என்னங்க ஐயா, வாழுது உங்க முகமா வாழுது, கண்ணு வெள்ள ஊடகம் அது வழியா பாக்குறீங்க, ஆனா நேர தலைவர் யாரு, புத்தி, புத்திக்கண், புத்திக்கண் நனவுல ஒரு திட்டம் போடுது, இது வாங்க முடியலையே என்ன பண்றது அப்படின்னு தவிக்குது. அதே கனவுல இருக்கிற புத்திக்கண் என்ன பண்ணுது, வாங்கி கழிக்குது, ஃபாஸ்ட் அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், புரியுதா? நினைச்ச உடனே கிரக பிரவேசம் முடிஞ்சு வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள அடிதடி வந்துருது, புரியுதா? நீ எவ்வளவு போடுற, நான் எவ்வளவு போடுறேன், புரியுதா? பதிஞ்சு கிடக்கிறதையும் வெளில வந்துகிட்டு கிடக்கு. உடம்பு பூராவும் சரி, மனசு பூராவும் சரி, புத்தி பூராவும் சரி, இங்க இல்லப்பா ஞானம்,
இத கடக்கிறதுக்கு நம்மளுடைய அடியார்கள் நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர் லூசா, திருநாவுக்கரசர் லூசா, ஆசிரமம் கட்டாத திருநாவுக்கரசர், ஆசிரமம் கட்டாத திருஞான சம்பந்தர், அப்பர் மாணிக்கவாசர், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இங்கெல்லாம் யாரு? ஏன் பொதுல கோயில கட்டினாங்க? இந்தியாவே பார்க்காத அளவுக்கு எங்க தமிழ்நாட்டுல திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த காலத்துல உயிர்த்திருந்த அனைத்து மக்களுமே அவருடைய ஆசிரமத்துக்கு தான் போவாங்கன்னு யாராவது பேசியிருக்கிறது கேட்டிருக்கோமா? நம்ம உணர்தல் உன்னுடைய சொத்து கிடையாது, குட்டி கிடக்கு. ஈஷாவாசியம் இதம் சர்வம் யத்கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தேன தக்கேன பூஞ்சீத மாஹ்ருத கஸ்ய ஸ்வித்தனம். யாருடைய சொத்துன்னு சொல்லிட்டு இந்த அகந்தை வந்து தனியா இது கூத்தாடுது. அதுவும் கடன் இருக்கிறேன்னு ஆன்ம பொருளை. ஒரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில கட்டினதும், தஞ்சாவூர்ல பெரிய கோயில கட்டினதும், தில்லையில சிதம்பரத்தை கட்டினதும், திருப்பதியில வெங்கடேச பெருமாள் கோவில் கட்டின அத்தனை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க எல்லாம் யாரு? நீங்க பண்றது என்ன? கல்லுல கொண்டு வந்து அவங்களுடைய தபோபலத்தையும் யந்திரத்துல ஸ்தாபிச்சு அந்த பாமர மனுஷனுக்கு 10 ரூபாயோட போறவன் இருக்கான் திருப்பதிக்கு, 10 கோடியை கொண்டு போய் மறைஞ்சிருந்து போடுறவன் இருக்கான் உண்டியில. இல்ல பொதுதானே, ஒரு சிதம்பரம்னா மக்கள் எல்லாம் போகணும்னு இது பண்றாங்க. ஒரு காசி விஸ்வநாத கோயில்லயே நம்ம அலையிறோம், கேதார்நாத் போனோம், பத்ரிநாத் போனோம், மவுண்ட் கைலாஷ் போனோம், வாழ்க்கையில ஒரு தரையாவது காசிக்கு போனோம், வாழ்க்கையில ஒரு தரையாவது ராமேஸ்வரத்துக்கு போனோம். அப்படி பொதுவா இருக்கிற பெரிய பெரிய அதுவே எல்லாம் அது எங்க இருக்கு? ஆழ்ந்த உலகத்துல இருக்கு. அத கர்ப்பகரங்களா அங்க வர்ணிச்சிருக்காங்க. அதையா நீ உணர்ந்த? நீ எதை உணர்ந்தேன்னு தெரியலையே. இப்படி போடவே முடியாது. இவங்க எல்லாம் போட்டிருக்கணுமே கடை, ரமணர் கூட போட்டிருக்கணுமே. ரமணர் வரைக்கும் எப்பேற்பட்ட கடை போட்டிருக்கணும். உணரலப்பா, நீ பார்த்து என்ன பண்ண முடியாதுப்பா. நீ எற்று போயிடுவ. பணத்துக்கு ஈடு கிடையாது, விடுப்பு நிலை கூட்டத்துக்கு ஈடு கிடையாது. 190 கோடி மக்களும் கூட ஒரு ஆசிரமத்துக்கு போட்டுங்க. வைத்திகார்த்தனம் டு த கோர். அவங்க கூட தப்பு கிடையாது, பண்றவன் தப்பு. அப்படியா இருக்கும்? 190 கோடி மக்களுக்கும் சர்வசாதாரணமாக அவன் பிறந்தவனா இருக்கட்டும், பிறக்காதவனா இறந்தவனா கூட இருக்கட்டும், இருக்கிற அத்தனை பேருக்கும் சமமான சுகம் பகிர்ந்தளிக்கப்படுறதா இல்லையா? எண்ணங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருந்தாலே, மனத்தினுடைய புத்தியினுடைய அசைவு இல்லாமல் இருந்தாலே எப்பேற்பட்ட ஆனந்தம்ங்க! அதுதான் உண்மையான நான். எடுத்தடுப்புல இருக்க உணர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு, புரியுதுங்களா? குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இதை வந்து உண்மையை வந்து ஒரு அறுதித்து கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காங்க? அடையக்கூடிய முக்தியானது. எல்லாரும் எந்த ஆன்ம ஞானத்தை தேடுறாங்களோ, அதுவும் ஆன்ம ஞானம் தேடுறதும் ஒண்ணுதான், கடவுளை தேடுறதும் ஒண்ணுதான், உண்மையை தேடுறதும் ஒண்ணுதான், தன்னை அறிதலும் ஒண்ணுதான். என்ன லட்சோப லட்சம் வாசன வார்த்தைகள் இருக்கு, எல்லாத்தையும் போட்டுங்க. அதுதான் முக்தி, சரிங்களா? அடையக்கூடிய முக்தியானது உருவம் உள்ளது என்றும். உருவம் உள்ளது என்ன? நான் என்னமோ முக்தி அடைஞ்சிருவேன், முக்தி அடைஞ்ச பிறகு இங்கே இருப்பேன், புரியுதுங்களா? அது இந்த உடம்பு சத்துக்கு மேல கிடப்பேனோ, உருவமா, புரியுதுங்களா? அப்போ உருவம் இருக்கு, புரியுதுங்களா? உருவம் இருக்கு, அது புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நீங்க ஞான நிலை அடைஞ்சீங்கன்னா, அப்ப உங்ககிட்ட யாரோ குண்டலினி எழுப்புறாருன்னா, குண்டலினி அவர் எழுப்புறாருன்னா என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு நீங்க வந்து அந்த குண்டலினி எழுப்பின பிறகு உருவமாவோ இருப்பீங்க, இல்லாட்டி அருவமாவோ இருப்பீங்க, எதையோ உங்களை கற்பனை பண்ண வைக்கிறாரு. அங்க என்னவோ உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்க புத்தி கண்ணுக்கு முன்னாடி ஒரு கேரட்டா, குதிரைக்கு முன்னாடி கேரட்டா வைக்கிற மாதிரி, புரியுதுங்களா? உங்களை ஜொல்லு விட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி, அந்த சக்திக்கு பின்னாடி அலையறதுக்கு என்னவோ பண்றார் அவர். உருவம் உள்ளது என்றும்
அது எப்படி என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல ஒரு விதமான அதிர்வு ஏற்படுது. அது ஒரு விதமான போதை நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போதை நிலைக்கு ஆட்பட்டவொன்னா மனிதன் நினைச்சிருக்கான், இதுதான் ஞானம் போல இருக்கு. மனமும் அடங்கிடும் ஒரு சமயத்துல, கொஞ்ச நாள் அடங்கின மாதிரி ஒரு தோற்றம் காமிக்கும், ஆனா மனம் அடங்காது, திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முழிச்சுட்டுரும். அவங்க ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி என்ன ஒரு இதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு அதிர்வு உடம்புக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே என்ன நினைச்சுறான் மனுஷன், இதுதான் ஞானம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஒரு போதைக்கு ஆட்பட்டுறான். அதாவது இந்த கஞ்சா அடிக்கிறதுனால ஒரு ஒரு போதைக்கு ஆட்பட்டுறான். அந்த போதையிலே அப்படியே வச்சிருந்து இந்த ஆளை வச்சுட்டு மைக்க வச்சுட்டு அப்படியே தன்னோட அப்படியே கீழே அப்படியே வச்சுக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அந்த போதையை விட்டு அவன் வெளில வந்தாதானே அவனுக்கு ஆன்ம ஞானத்தை பத்தி தெரியும், எல்லாம் தெரியும். தங்கிட்டே பிடிச்சு வச்சுக்கிறாங்க, அந்த போதையிலேயே இருக்க வச்சிடறாங்க. சதா சதாவும் அந்த போதையிலேயே இருக்கிறான் அவன். அந்த உதவ உடம்புல இருக்க அந்த அதிர்வு, அந்த சுகமான அதிர்வுகளை அதுலயே ஒன்று ஒன்றி போய் இதுதான் ஆன்ம ஞானம் போல இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு போதையில இருக்கான். இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ. சரி, இங்க இப்ப வந்து நான் ஒரு காமன் சென்ஸ் கேள்வி கேக்குறேன். தூக்கத்தை விட உச்சமான போதை இந்த உலகத்துல இருக்குமா? கண்டிப்பா. குடிக்கிறவங்க கூட எது குடிக்கிறான்? ஆளை அண்ணன் மறக்கணும்பா, உன்னை மறக்கணும் இல்ல, உன்னை வச்சுட்டு இருக்கிற எண்ணையும் சேர்த்து நான் மறக்கணும், நான் இல்லாம போறோம். இதுதானே ஒவ்வொருத்தரோட ஆசை. குடிக்கிறதா இருக்கட்டும், வேற ஏதானும் போதை வஸ்துகளை அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பர்பஸ் என்ன? இதுதான் பர்பஸ். இது சர்வசாதாரணமா அழுந்தவர்கள் நடக்குதா இல்லையா? எளிமையா, தூய்மையா, உன்னதமா, இந்த உலகத்து அனுபவங்கள் எல்லா அனுபவங்களும் விட மேன்மையான சுக அனுபவம் என்ன? தூக்கம்தான். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய உண்மையான எல்லா பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் வந்து உள்ளேந்து தான் வருது. ஒரு ஒரு கருமுட்டைக்குள்ள விந்து போய் கருவாக ஆகிறது, உள்ளேந்து தானே உரு வருது. அதே உள்ளுக்கு தானே நம்ம தூங்க போறோம். மனத்தை விட்டுரும், உலகத்தை விட்டுருவாங்க. நம்ம உடம்பு அடியோடு இல்லவே இல்லை, உடல் பட்டினியே இல்லை, மனம் இல்லவே இல்லை, எண்ணங்களே இல்லை, அப்புறம் புத்தியினுடைய ஆட்டங்கள் எதுவும் இல்லை. ஃபுல் ஃப்ரீடம், லிபரேஷனே, முக்தியே அது. முக்தி நிலையினே சொல்லிக்கிட்டே இருப்பார் யாரு? அந்த பகவான் ரமண மகரிஷி புக்கு பூரா இல்ல, ஆன்ம ஞானம் தான் முக்தி நிலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி வந்து அங்க வந்து உள்ளுக்குள்ள போறோம். அப்புறம் இறப்பு, ஆஸ்பத்திரியிலயோ வீட்டிலயோ அடிபட்டோ எங்கேயோ, எங்க நடக்க போகுது இறப்பு? நீ வந்து புத்தி தான் ஃபைனஸ்ட் பாயிண்ட், சாப்ட்வேர்னுடைய அதி முக்கிய புள்ளி அதுதான். அதுதான் உன்னுடைய விழிப்பு நிலையாவும் விரியுது, கனவு நிலையாவும் விரியுது. இது ரெண்டு தான் விரியுது அங்க. தூக்கத்துல அது இல்லாம போயிடுது, அதுவே இல்லாம போயிடுது, புத்தியே இல்லாம போயிடுது, எதுவுமே இல்லாம போயிடுது. ஸோ இதுதான் விரியுது. அந்த புத்தியும் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, ஆஸ்பத்திரியில இறந்தாலும் சரி, எங்க இறந்தாலும் சரி, அதுல கடைசியா வந்து எண்ணம் தான் ஃபைனஸ்ட். உடம்பு முதல்ல செத்து போயிடும், உடம்பு ஹார்ட்டு கூட நின்று போயிடும். ஆனாலும் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சில தருணங்கள், அது நானோ செகண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற டிராபிக், எப்பேற்பட்ட டிராபிக், புத்தியில இருக்கிற டிராபிக் நம்மளுக்கு தெரியும். என்னைக்காவது வந்து ஏதான ஒரு நம்மளுக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடந்ததுன்னா மனம் தவிக்கும்ல, அது எங்க தவிக்குது? எல்லாரும் உள்ளதான தவிக்கிறோம், உள்ளதான குழம்புறோம், உள்ளதான பலகீனமா பாக்குறோம், பயப்படுறோம், கதறோம், ஒடுங்குறோம். அங்க போயிட்டு தானே கேட்கறோம், ஐயோ எனக்கு கதி கிடைக்காதா, எனக்கு என்னன்னு தெரியாதா, இப்படி இருக்கேனே, இப்படி இருக்கேனேன்னு வந்து அந்நியமா பாக்குறோம். எதை? நம்மளையே. கொடுமை அந்நியமா இருக்கு. அப்படின்னா உண்மை வந்து இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சமே அந்நியம், உண்மை தனியா இருக்கு, அது உருவமற்றதா இருக்கு. அருவமும் கிடையாது, திருப்பி அருவம் சொல்லிட கூடாது. உருவம்னா ஒரு டைமென்ஷன், புத்தியில எழுந்து இருக்கிற உங்களோட உணர்ச்சியை உருவமா அருவமா சொல்லுங்க. எண்ணம் வராத வரைக்கும் அது ரெண்டு வரைக்கும் வரும், தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிறவர் அவர் இப்ப வந்து உள்ளுக்குள்ள உருவமா இருக்காரா அருவமா இருக்காரா? தூங்கிட்டு இருக்கிறவர் சொல்லுங்க. நல்லா சம் தூங்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் உருவமா அருவமா? அதுவும் முக்தி தான். ஃபர்ஸ்ட் தூக்கத்தை கொடுக்க சொல்லுங்க இந்த குருக்கள் எல்லாம், நல்லா தூங்க வைக்க சொல்லுங்க. இதெல்லாம் அவங்களுடைய சக்திகள் கிடையாது. இதெல்லாம் அதான் சொல்றேன்,
அந்த பொருளை அந்த பொருள் தானா தான் தன்னை காமிக்கும். தானா தன்னை காமிச்சதுன்னா நீ பழைய ஆள் இல்லை. நீ அது நாள் வரைக்கும் கடை போட்டுருந்தா கூட எல்லா கடையும் எடுத்து போட்டுடுவேன். அடைச்ச நான் எல்லாம் பேசுறதெல்லாம் புத்தியிலேருந்து வருது, புத்தியிலேருந்து வருது, எப்பவுமே விழுந்த மாட்டேன்றது. நாளைக்கு காத்தால எத்தனை சிஷியர்கள் வரப்போறாங்க, எந்த விஐபி வரப்போறான்னு கணக்கு போட்டு கொண்டு வந்துட்டு இந்த உலகத்துல திட்டம் தீட்டாதது. உலகத்தை கடந்த நான்ல இருக்கிறவன் உலகத்துக்குள்ள இந்தியாக்குள்ள என்னுடையதுதான் பெரிய ஆசிரமம், நான் தான் இங்க ஆண்டவனை நேரடியா காமிக்க முடியும் அப்படின்னு எப்படி பேசுவான்? அவனுக்கு தெரிஞ்சிருமே எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவரு எல்லாரமா இருக்காரு, நான் கடை போட்டதுதான் தப்பு, அப்படித்தானே போய் முடியும் இல்லையா? அடுத்த வீடியோல இதை தொடர்வோம்.